ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வவர் சேனல். எந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் குழந்தைக்கு எது தேவை என்று. ஒரு பெண் குழந்தை வளர வளர அவளது டீனேஜில் அவளின் சிறந்த தோழியாய் அவளது அம்மாவாகத்தான் இருப்பார்கள். நல்லது கெட்டது என பார்த்து சொல்லும் வழிகாட்டியாய் இருப்பதில் அந்த தாயிற்கு பெருமைதான். மரபு ரீதியாக தாயின் நிறம், சர்மம், அழகு எல்லாம் ஏறக்குறைய மகளுக்கு வருகிறது. தன்னுடைய அனுபவத்தில் தாய் சொல்வதை எல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பாங்கு உங்களுக்கு கஷ்டத்தை தரும். சர்ம பராமரிப்பு என்று வரும்போது அம்மாவிற்கு நிச்சயம் அவர்கள் குழந்தைகளின் சர்மத்தை பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கும். இது வேண்டாம், உன் சர்மத்திற்கு உகந்ததல்ல என்று அம்மா சொன்னால் சாமர்த்தியமாக மகள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல பாதிப்புகள் ஏற்படலாம். அம்மா சொல்லும் சின்ன சின்ன அழகு குறிப்புகள் டீனேஜ் வயதினருக்கு மிகவும் உபயோகமாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அனுபவத்தில் வருவது அனைத்துமே காது கொடுத்து கேட்டுக்கொண்டால் நலம். இங்கு ஒவ்வொரு அம்மாவும் தன் மகளுக்கு சொல்லும் அழகு குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். ஓவர் மேக்கப் முகத்திற்கு ஆகாது. உங்கள் அம்மா உங்களிடம் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார்கள், மேக்கப் அதிகமாக போடாதே, சர்மம் பாலாகிவிடும் என்று. அது 100க்கு 100 உண்மைதான். டீனேஜ் வயது சர்மம் மிகவும் இளகி மிருதுவாகவும் இருக்கும். அப்பொழுது எந்தவித மேக்கப்பும் தேவையே இல்லை. அழகு சாதனங்களில் இருக்கும் கெமிக்கல் சர்மத்தால் தாங்க முடியாது, அலர்ஜியை ஏற்படுத்தும். சர்மம் இப்படிதான் முதலில் பாதிக்க ஆரம்பிக்கும். பள்ளி, கல்லூரி, டியூஷன் என எங்கு சென்றாலும் உங்கள் அம்மா சன்ஸ்கிரீன் லோஷன் போட அறிவுரை கூறி இருந்தால் அது மிக சரியே. எனவே சூரிய கதிர்களிடம் இருந்து வரும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் முதலில் பாதிப்பது சர்மத்தை தான். ஆகவே வெளியே கிளம்பும் முன்பு சன்ஸ்கிரீன் லோஷனை மறக்காமல் போட்டு செல்லுங்கள். மேக்கப் அகற்ற வேண்டும். நீங்கள் கல்லூரிக்கு குறைந்தபட்சம் மேக்கப் போட்டு சென்றாலும் கூட மாலையில் வந்தவுடன் உங்கள் அம்மா முகத்தை கழுவ சொல்வார். காரணம், அழகு சாதனத்திலும் சுற்றுப்புற சூழலிலும் உங்கள் சர்மத்தில் அழுக்கு சேர்ந்துவிடும். நாள்தோறும் அதனை அகற்றிவிட்டால் உங்கள் சர்மம் முகப்பரு எண்ணெய் வடிதல் இன்றி தூய்மையாக இருக்கும். ஆகவே வெளியில் எங்கு சென்று வந்தாலும் முகத்தினை கழுவிக்கொள்ளுங்கள். தினமும் தலைக்கு குளிக்க கூடாது. உங்கள் அம்மா தலைக்கு குளித்தாலே திட்ட ஆரம்பிச்சு விடுவாங்க. ஜலதோஷம் பிடித்து விடும், முடி பாலாகும் என்று சொல்வாங்க. இதற்காக அம்மாவை கோவித்து கொள்ளாதீர்கள், அது உண்மைதான். உங்கள் கூந்தலில் இயற்கையாக எண்ணெய் சுரக்கும், அது கண்டிஷனராக உங்கள் தலைமுடியை பாதுகாக்கும். ஆனால் தினமும் தலைக்கு குளித்தால் அந்த எண்ணெய் சுரப்பது குறைந்து கூந்தல் வறண்டு போகும், பிளவு ஏற்பட்டு முடி உதிர ஆரம்பிக்கும். உங்கள் அம்மா சொன்னது உண்மைதானே? நீங்கள் விளம்பரத்தில் வரும் ஸ்க்ரப்பர் வேண்டும் என்று உங்கள் அம்மாவிடம் நச்சரிப்பீர்கள். ஆனால் அம்மா அதெல்லாம் எதற்கு, சர்மம் பாலாகும் என்று கோவிப்பார். நீங்கள் அதற்காக முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டாம். அவரிடம் கேட்டு பாருங்கள், கடலை மாவு பைத்தா மாவு சிறந்தது என்றார். அது நிச்சயம் ஏற்கப்பட வேண்டிய ஒன்று, ஏனெனில் அவை அனைத்தும் இயற்கையானவை. சர்மத்தில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி சுத்தப்படுத்தும், சர்மத்திற்கு பக்க விளைவுகளை தராது. கல்லூரி செல்லும் எல்லா பெண்களிடமும் அம்மா சொல்லும் மற்றொரு விஷயம், கைகால் பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. கிருமிகள் அதிகமாக தொற்றுகளை ஏற்படுத்தும் பகுதிகளில் அதுவும் உண்டு. ஆகவே அம்மா சொல்லும் சின்ன சின்ன அழகு குறிப்புகளை ஏற்று நீங்களும் பின்பற்றினால் உங்கள் அழகு எப்பொழுதும் காக்கப்படும் என்பது உண்மை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.